السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، ويلكم باك تو تامل إسلامي كايدانس. எல்லாரும் எப்படி இருக்கீங்க؟ நல்லா இருக்கீங்களா؟ الحمد لله. சொல்லுங்க، நம்ம சேனலை இப்போதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்ஷால்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். கமெண்ட்டில் மறக்காமல் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். அல்லாஹால உங்களுடைய நிலைமையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவோம். அதனால் மறக்காமல் கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். அதே போல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரமலானுடைய கடைசி 10 நம்ம நெருங்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். நான் போன வீடியோலேயே ரமலானுடைய கடைசி 10 சஹரை முடிச்சுட்டு ஓதக்கூடிய ஒரு 13 துஆக்களை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதனால் பார்க்காதவங்க பார்த்து பயன்பெறுங்க. ரொம்ப ரொம்ப இலகுவானது, ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடியது, அவ்வளவு நன்மையும் சிறப்பும் கொண்டது. இன்ஷால்லா நீங்கள் சஹரை செய்கிறீங்க அப்படின்னா சஹரை செஞ்சுட்டு உறங்காமல் இன்ஷால்லா இந்த 13 ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். அதிக அதிக நன்மையை தரக்கூடியது. வெறும் 3 முறை தான் ஓதுறோம் இன்ஷால்லா. அந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ரமலானுடைய கடைசி 10 தவறாமல் இன்ஷால்லா ஓதுங்க. அல்லாஹால அவ்வளவு நன்மைகளையும் அவ்வளவு சிறப்புகளையும் கொடுக்குறான் அல்லாஹ் அக்பர். ஏராளமான நன்மைகள் இருக்குது இன்ஷால்லா. பார்க்காதவங்க பார்த்து பயன்பெறுங்க இன்ஷால்லா. இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரமலானுடைய கடைசி 10 நம்ம நெருங்கிட்டோம் இல்லையா. 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவு இந்த கடைசி 10 உள்ளது. அதனால் இந்த கடைசி 10 நம்ம செய்யக்கூடிய ஒரு 4 அமலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இலகுவானது, மிகச்சிறந்த ஒரு மிக சிறிய ஒரு அமல், ஆனால் ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்தது. இந்த கடைசி 10 இன்ஷால்லா தவறாமல் இந்த 4 அமலை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இந்த 4 அமல்களுமே அல்லாஹ்விடத்தில் ரொம்ப சிறப்பிற்குறது. பல நன்மைகளையும் பல சிறப்புகளையும் அல்லாஹால இதன் மூலமாக வாரி வழங்குகிறான். ஒரு வருட பலன் கொடுக்கும் அமல். அதனால் இன்ஷால்லா அலட்சியம் செய்யாதீங்க, அலட்சியமாக இருக்கக்கூடாது. இந்த கடைசி 10 இந்த 4 அமல்களை தவறாமல் நீங்கள் சரிவர செய்துவிட்டால் நிச்சயமாக உங்களால் லைலத்துல் கதர் இரவை இன்ஷால்லா அடைய முடியும். அதில் முதலாவதுன்னு பார்த்தோன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் லைலத்துல் கதர் இரவில் ஈமான் கொண்டவராகவும் நன்மை எதிர்பார்த்த வண்ணமும் நின்று வணங்குவாரோ அவருடைய முன்னைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. முஸ்லீமில் வந்துள்ளது, புகாரிலே வந்துள்ளது. அல்லாஹு அக்பர், அல்லாஹத்தில் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுக்குறான்னு பாருங்கள். இந்த இரவில் நீங்கள் நன்மை எதிர்பார்த்து ஒரு 2 ரக்கா தொழுதால் கூட உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, யார் வந்து ரமலானை கடந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படலையோ அவர்கள் நாசமடையிட்டுன்னு வந்துள்ளது. அல்லாஹால பாதுகாக்கணும் சொல்ல நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. தினமும் ஒரு 2 ரக்கா தான் தொழுவோம். அதுவும் இந்த ரமலானுடைய கடைசி 10 வந்துட்டோம். அதிக நன்மை தரக்கூடிய அதிக சிறப்புகளை கொண்டு இந்த ரமலானுடைய கடைசி 10 இன்ஷால்லா உங்களால் முடிந்த அளவு ஒரு 2 ரக்காத்தாவது தொழுவுங்க இன்ஷால்லா. முயற்சி செய்யுங்க, உங்களுடைய சக்திக்கேற்பவாவது தொழுங்க. தினமும் ஒரு 2 ரக்காத்து தொழுவுங்க, உங்களுடைய சக்திக்கேற்பவாவது இன்ஷால்லா தொழுவுங்க. அதுவும் சொல்லப்போனால் குறிப்பாக இந்த ஒற்றைப்படை இரவு 21, 23, 25, 27, 29 ஆகிய இந்த ஒற்றைப்படை இரவுகளில் இன்ஷால்லா நீங்கள் அதிகமாக இந்த 2 ரக்கா நஃபில தொழுவுங்க. நம்ம எல்லா நாட்களிலுமே நம்ம தொழுது கொள்ளலாம். குறிப்பாக இந்த 5 இரவுகளை நம்ம விடக்கூடாது. ஒற்றைப்படை இந்த 5 இரவுகளையும் நம்ம விடாமல் இன்ஷால்லா இந்த எல்லா நாட்களிலுமே நம்ம தொழுது கொள்ளலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த கடைசி 10 நாட்களை நம்ம அதிகமாக அல்லாஹ்விற்காக கண்ணியப்படுத்தி அதிகமாக அமல்களில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்ளலாம். 2 ரக்காத்து நம்ம எப்படி தொழுகணுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். இஷா தொழுகைக்கு பின்னாடி 2 ரக்காத் நஃபில் தொழுது கொள்ளுங்கள். வித்ர் தொழுகைக்கு முன்னாடி நீங்கள் தொழுதணும் இந்த 2 ரக்காத் தொழுகையை. லைலத்துல் கதர் சிறப்பான இந்த இரவு நான் நஃபிலான தொழுகையை தொழுகிறேன் நியத்து வச்சு லைலத்துல் கதர் இரவை முன்னிட்டு 2 ரக்காத்து நீங்கள் நஃபில் தொழுவுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு தொழுகை தான் இந்த 2 ரக்காத்தை. நம்ம எப்படி ஓதணும்னா முதல் ரக்காத்தில் நம்ம நார்மலாக சுரா அல் ஃபாத்திஹா ஓதியதற்கு பிறகு துணை சுராவாக சுரா இஹ்லாஸை 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள். قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد
என்று சொல்லக்கூடிய இந்த சூராவை இன்ஷா அல்லாஹ் முதல் ரக்காத்தில் துணை சூறாவாக ஓதிக்கோங்க. இரண்டாவது ரக்காத்தில் சூரா அல் ஃபாத்திகாவை ஓதியதற்கு பிறகு துணை சூறாவாக சூரத்துல் கத்ரை மூன்று முறை ஓதிக்கோங்க. அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃப் ஷஹ்ர் தன்ஸலுல் மலாஇகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذْنِ ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர் ஸலாமுன் ஹியா மதுலாயில் ஃபஜ்ர். ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு சூரா தான் சூரா கத்ரை. இரண்டாவது ரக்காத்தில் மூன்று முறை ஓதி இந்த இரண்டு ரக்காத்தை நிறைவு செய்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு தொழுகையாக இருக்குது இந்த இரண்டு ரக்கா தொழுகை. அதனால் இன்ஷா அல்லாஹ் ரொம்ப சிரமமே இருக்காது, ரொம்ப இலகுவான முறையில் நம்ம வந்து தொழுது கொள்ளலாம். ரொம்ப இலகுவான ஒரு அமல் இரண்டாவது அமல்னு பார்த்திங்கன்னா, லைலத்துல் கத்ரை இரவில் ஓதக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு துவா, அல்லாஹும்ம இன்னக்க அஃபுவன் துஹைபுல் அஃபாஃபு அன்னி. இந்த துஆவுடைய பொருள், இறைவா நீ நிச்சயமாக மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை விரும்புகின்றாய், என்னை மன்னிப்பாயாக என்று இந்த துஆவின் மூலமாக நம்ம கேட்குறோம். இனிவரும் நம்ம ஒவ்வொரு நாளிலும் அதிகமாக இந்த துஆவை ஓதிக்கொண்டே இருக்கணும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகணிப்புகள் ஆகின்றோம் அல்லாஹ் அக்பர். இந்த ரெண்டு அமலுமே நம்ம தாராளமாக செய்து கொள்ளலாம். நம்ம எல்லாராலையுமே செய்ய முடியும் ஈஸியாக. எப்போ லைலத்துல் கத்ர் இரவு என்று தெரியாது, கடைசி பத்தில் ஒவ்வொரு நாளும் இரவும் தொழுவுங்க. நான் சொன்ன இப்போ இந்த இரண்டு அமலுமே ஒவ்வொருவரும் தாராளமாக செய்யலாம். அதே மாதிரி நான் சொன்ன இந்த துஆ மாதவிடாய் உள்ள பெண்கள் ஓதலாம். நோன்பு வைக்க முடியலையேன்னு கவலைப்படாமல் அதிக நன்மை பெறக்கூடிய வகையில் என்றால இந்த ஒரு துஆ ஓத முயற்சி செய்யுங்க. பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் எந்த அமலுமே செய்ய முடியலையேன்னு விட்டுறாமல் இன்ஷால்லாம் இந்த ஒரு துவாவை ஓதுங்க, அதிக நன்மை பெறக்கூடியதாக இருக்குது. மூன்றாவது அமல்னு பார்த்தீங்கன்னா இத்திகாஃப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி பத்தில் இத்திகாஃப் இருப்பவர்களாக இருந்தாங்க. அதனால் இந்த அமலை பொறுத்த வரைக்கும் முடிந்தவருங்க இன்ஷால்லாம் இத்திகாஃப் இருக்கலாம். இத்திகாஃப் இருங்க இன்ஷால்லாம் முடிந்தவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவு அடைய வேண்டும், நன்மையை பெற வேண்டும் என்று நோக்கத்தில் ரமலான் கடைசி பத்தில் துஆக்கள் செய்வதில் தொழுகையின் மூலமாகவும் இபாதத்துகளில் ஈடுபட்டு வந்தார்கள். அதனால இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிந்தவங்க இத்திகாஃப் இருங்க. நான்காவது அமல்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவையை இந்த நாட்களில் அதிகப்படுத்தி கேளுங்க. நிறைய பேர் எவ்வளவு தேவையுடையவர்களாக இருக்கிறோம். விதியை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த இரவாக இந்த ரமலானுடைய கடைசி பத்து நாட்கள் இருக்குது. அதனால இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய துஆக்களை, உங்களுடைய தேவையை அல்லாஹ்விடத்தில் அதிகப்படுத்தி கேளுங்க. முக்கியமான ஒரு துஆன்னு பார்த்தீங்கன்னா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தும் ஒஃபில் ஆஹிரத்தை ஹசனத்தும் ஒக்கைனா அதா பண்ணார். இந்த ஒரு துவாவை ஓதியும் உங்களுடைய தேவையை கேட்கலாம். இன்னும் சொல்ல போனால் லா இலாஹ இல்லா அங்த சுபஹானக்கு இன்னி குங்து மினல் லாலிமீன். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயிற்றில் இருக்கும்போது அவங்களுடைய கஷ்டத்தை போக்கி கவலையை போக்கி அவங்களுடைய தேவையை நிறைவேற்றி தந்த ஒரு துவாவும் கூட. இந்த துவாவை ஓதியும் உங்களுடைய தேவையை கேட்கலாம். மூன்றாவதுன்னு பார்த்தீங்கன்னா ரப்பி இன்னிலிமா அங்சல்த இலேஹி மின் ஹைரி ஃபக்கீர். மூசா நபி அவர்கள் அதிகமாக ஓதி வந்த ஒரு துவா. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று துவாக்களையும் ஓதி உங்களுடைய தேவையை கேளுங்க. அல்லாஹ் அக்பர். உங்களுடைய தேவையை அல்லாஹால நிறைவேற்றக்கூடியவனாக இருக்காதோ. இந்த புனிதமான இந்த ரமலானுடைய கடைசி பத்து இரவுகள் அல்லாஹ் அக்பர் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாட்களும் கூட. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இரவும் கூட. அதனால் இந்த இரவுகளில் நம்மளுடைய தேவையை அல்லாஹ்விடத்தில் அதிகப்படுத்தி கேட்கணும். எவ்வளோ தேவைகள் இருக்கும் இல்லையா அல்லாஹ்விடத்தில். கடன் பிரச்சனை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்கும்போது அல்லாஹத்தில் முழு கடனை அல்லாஹத்தில் வழிக்கு அடைக்கு வழிகாட்டுவான். இன்னும் சொல்ல போனால் நோயிலிருந்து விலக நீங்கள் கேட்கும்போது அல்லாஹத்தில் பரிபூர்ண உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பான். இன்னும் சொல்ல போனால் திருமணம் தடைபட்டு போய் கொண்டே இருந்தால் அல்லாஹத்தில் அந்த தடையெல்லாம் நீங்கி நல்ல முறையில் திருமணம் நடக்க அல்லாஹத்தில் உதவி புரிவான். இப்படிப்பட்ட எவ்வளோ தேவைகள் இருக்கும் இல்லையா அல்லாஹ்
அல்லாஹ்விடத்தில் கண்ணீரோடு உங்களுடைய தேவையை கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா உங்களுடைய தேவையை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான். அதனால் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தேவையை கேளுங்க. அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்க. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு அமல்களும் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதனால் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருங்க. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இவ்வளவு அமல்கள் செய்தார்கள் என்றால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். அடுத்த ரமலான் நம்ம உயிரோடு இருப்போமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அதனால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு கிடைத்த இந்த ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். அதே போல் இந்த ஒரு வருடத்திலே இருக்கக்கூடிய இரவுகளிலே ரொம்ப மகத்தான ஒரு இரவு இதுதான். பல வருடங்கள் நன்மை செய்தால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அது இந்த இரவில் கிடைக்கிறது. அதனால் அவ்வளவு பாக்கியம் நிறைந்த இந்த ரமலானுடைய கடைசி இந்த 10 நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. அதே போல் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இன்று இரவு கடைசி 10 ஆரம்பமாகிறது. சில இன்றிலிருந்தே அதிக இபாதத்துக்களில் ஈடுபடுபவர்கள் இந்த அமலை மட்டும் தொடர்ந்து செய்யாமல் அதிகமாக இதோட குரான் ஓதுறது, திக்ரு ஓதுறது, தௌபா செய்வது, தர்மம் செய்வது, இது போன்ற நல்ல அமல்களை நம்ம செய்யணும். இதன் மூலமாக அல்லாஹாலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் நம்முடைய ரிசுக்கின் கதவுகள் திறக்கப்படுகின்றன, நம்முடைய ஹலாலான தேவைகள் நிறைவேறுகிறது. அல்லாஹாலா அறியா புறத்திலிருந்து இரணத்தையும் பறக்கத்தையும் நமக்கு கொடுக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹுடைய அருள் நெருக்கம் கிடைக்குது. இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹுவே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான். அப்போ பார்த்துக்கோங்க, நம்முடைய கவலை எல்லாம் நீண்ட நாள் கவலை, எவ்வளவோ கவலைகள் இருக்குள்ளே, அந்த கவலையெல்லாம் நீங்கி மகிழ்ச்சியாக மாறுகிறது. அதனால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு கேளுங்க. இந்த ரமலானுடைய மாதத்தில் பாவங்கள் அச்ச நிலையில் நம் ஒவ்வொருவரும் இருக்கணும். அதே போல் இந்த ரமலான் கடைசி 10 செய்யக்கூடிய இந்த அமல்கள் எல்லாம் அடுத்த வருடம் வரை உங்களுக்கு பயனளிக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஒரு விஷயத்தை கேட்குறீங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு எத்தி வைக்கிறது நம்ம ஒவ்வொருத்தர் மீதும் கடமையாக இருக்குது. அதுவும் இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அதை பார்த்து அவங்க அமல் செய்தாங்கன்னா அல்லாஹு அக்பர், உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும் முழுசாக. உங்கள் மறைவிற்கு பிறகும் உங்களுடைய கபருக்கு வந்துச்சிடும். அதனால் நீங்கள் மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக கூட வைக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த வீடியோட லிங்க்கை மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் நன்மையில் ஈடுபடணும் அப்படின்றதுக்காண்டி நிறைய வீடியோக்கள் போட்டு வரும். அதற்காக நீங்கள் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இன்னும் வந்து எனக்கு எனர்ஜிக்காக இருக்கும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ, கமெண்ட் பண்ணுறீங்களோ இன்னும் வந்து எனக்கு ஹாப்பியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ்வுல அங்கீகரித்து அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெற்று அல்லாஹுல நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் கூறுங்கள். இதில் நாம் பயன் அடைஞ்சது மற்ற நல்ல அடியார்களும் பயன் அடையும் இல்லையா? அதற்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.